வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. அது எதை பற்றினது அப்படின்னா, நம்ம சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ நம்ம ஆத்ம திருப்தியாக நம்ம ஒரு முழு விஷயத்தை செய்யும்போது அது நமக்கும் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பலனை கொடுக்கும். இது இந்த ஒத்த கருத்துடைய ஒரு சின்ன கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படின்னா தான் நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது அந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் கடற்கரையில் ஒருத்தன் போயிட்டே இருந்துட்டுருக்கான். ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒருத்தர் போயிட்டே இருந்திருக்காரு, அதில் ஒருத்தர் நின்று கடலாளியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னடா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அலைகள் வருது, அலையோடு சேர்ந்து அந்த நட்சத்திர மீன்களையும் அடிச்சுட்டு வருது, அடிச்சுட்டு வந்து கரையில் போட்டு போயிடுது, அது இறந்தும் போயிடுது. இதை அவர் பார்த்துட்டே இருக்காரு, அந்த நபர் பார்த்துட்டே இருக்காரு, சைடில் இருக்கிற நபரும். அந்த நபர் பார்த்துட்டே இருந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு அந்த மீன்களை எல்லாம் எடுத்து, ஒவ்வொரு மீனும் வருது, அந்த மீனை எடுத்து உள்ளே விடுறாரு. அவரால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்காரு. இது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவன் பைத்தியாரத்தனமாக பண்ணுறானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் அவ்வளோ பெரிய கடலால் அது அவ்வளோ மீன்களை எடுத்துகிட்டு வந்து போடுது, நீங்கள் ஒவ்வொரு நாள் எடுத்து போடுறீங்க, இது முட்டாள்தனமாக தெரியலையா சார், எத்தனை பேரை நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த சின்ன அற்புதமாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, இது எனக்கு அற்புதமான விஷயந்தான், இது சின்ன மீன், அது என்ன அப்படின்னு நினைக்கலாம், நான் நினைக்கலாம், நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மீனுக்கு பெரிய விஷயம். ஏன்னா இந்த சின்ன மீன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்னை காப்பாற்றலைனாலும் எனக்கு அது இது சின்ன விஷயந்தான் அது, ஆனால் அதுவே காப்பாற்றினதுன்னா அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறிடுது. எனக்கு சின்ன விஷயமாக தெரிகிற விஷயம் உங்களுக்கு சின்ன விஷயமாக தெரிகிற விஷயம், ஆனால் அந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா அது உயிர் போகிற விஷயம், அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு தெளிவாக விளக்கி கூறுறாரு. ஸோ அது வேடிக்கை பார்த்துட்டுறவங்களுக்கு புரியுது, அவங்களும் அந்த வேலையை செய்ய முன் வர்றாங்க. இந்த கதையோட நீதி என்னென்னா, இப்போ நீங்கள் சின்ன விஷயம்னு நினைக்கிறது அடுத்தவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆத்ம திருப்தியாக எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யுங்க. அடுத்தவங்க சொல்கிறத பொருட்படுத்தாதீங்க. உதாரணத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுற சின்ன பொருள் அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம், ஆனால் பசியில் இருக்கிறவங்களுக்கு அது மிக மிக பெரிய விஷயம். ஸோ அதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நன்றி. நான் உங்கள் ஜேகேஎஸ். வணக்கம்.